விஜய் வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, விஜயுடைய விஜய சேதுபதி இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சூர்யா வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சூர்யா பொண்டாட்டி வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க, வைரமுத்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சுரேந்திர வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, நெல்லைக்கண்ணன் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, திருமாவளவன் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு. இதுதானே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா? வேற என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? வறுமையை ஒழிக்கிறது போராட்டம் நடத்திருக்காங்களா? விவசாயத்துக்கு போராட்டம் நடத்திருக்காங்களா? அல்லது மீத்தேனை எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்களா? நீட்டுக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா? அல்லது சமூக நீதிக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா? ஓபிசி மாணவர்களுக்கு 50 வீடுகாடு வேணுங்கிறதுக்காக போய் மோடியை பிரதமரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்களா? இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுக்கணுங்கிறது பற்றி ஏதாவது மனு கொடுத்துருப்பாங்களா? ஆக்கப்பூர்வமான வேலை என்ன செஞ்சிருக்காங்க? பிள்ளைங்க கையில புஸ்தகத்தை கொடுத்துருப்பாங்க, வேலை கொடுக்குறேன்னு சூளம் கொடுக்குறேன்னு மதவெறியை தானே தூண்டுறாங்க. மனுஸ்மிருதியை வந்து இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டமாக ஆக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தூக்கி போட்டுட்டு மனுஸ்மிருதி இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வரணுங்கிறது தான் மோடி அரசினுடைய அஜெண்டா. காத்ராஸில் நடந்த சம்பவத்துக்கு யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்? தாக்கூர் சாதிக்காரன்லாம் இப்படி தான் இருப்பான், அதெல்லாம் நீங்கள் பார்த்து அனுசரித்து தான் போகணும். இது எவ்வளோ பெரிய திமிர் இது! தாக்கூர் சாதிக்காரன் வந்து 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவான், அது கொடூரமாக வந்து நாக்கு அறுப்பான், அவன் முதுகெலும்பு உடைப்பான், பிடரி எலும்பு உடைப்பான், கொடூரமாக கொலை பண்ணுவான், அதுக்காக வருந்தாமல் வேதனைப்படாமல் கவலைப்படாமல் அதுக்கு மன்னிப்பு கேட்காமல் அதை நியாயப்படுத்துகிறவங்கிறத வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறான்னா எவ்வளவு மோசமான சக்திகள் கையில் இந்த அரசியல் அதிகாரம் இருக்குது! அவன் அப்படி பேசுறதுக்கு எது இங்கே இடம் கொடுக்குது? மனுஸ்மிருதி தான் இடம் கொடுக்குது. எனக்கு தனி ஹேபிடேஷன் இருக்குது, வாழிடம் இருக்குது, எனக்கு தனி சுடுகாடு இருக்குது, எனக்கு தனி டீ கடை இருக்குது, நான் ஒரு குளத்தில் இறங்க முடியல, ஒரு கோயிலுக்குள்ளே நுழைய முடியல, இந்த மாதிரியான கொடுமையில் சந்திச்சுட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் எது காரணம்னு பார்த்தா மனுஸ்மிருதி காரணம்னு தெரியுது. வட இந்திய மாநிலங்களில் இப்படி யாத்திரை நடத்தி எல்லா இடங்களையும் வன்முறையை தூண்ட மாதிரி தமிழ்நாட்டை வந்து வன்முறை காடாக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. என்னை பார்த்து குறைக்கிற நாய் மேலே தான் நான் கல்லெடுத்து அடிக்க முடியும், என்னை கடிக்கிற பாம்பை தான் நான் கையை தடி எடுத்து அடிக்க முடியும். நீங்கள் ஏன் அந்த பாம்பு அடிக்கலை இந்த நாயை அடிக்கலைன்னு கேள்வி கேட்டேன். நான் நான் என்ன என்னை சார்ந்த சமூகம், நான் சார்ந்த சமூகம், நான் வாழக்கூடிய சமூகம் எனக்கு எதிராக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீ ஏன் இன்னொரு சமூகத்தை பற்றி பேசலைன்னு கேட்குறதுங்கிறது ரொம்ப ஃபூலிஷான குவெஸ்டின் இது. நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் முஸ்லீம் இல்லை, நான் வந்து பார்சி இல்லை, நான் சீக்கியன் இல்லை, அந்த மதங்களில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வாழக்கூடிய சமூகத்தில் எனக்கு எதிரான கொடுமைகள் இருக்குது, வன்கொடுமைகள் இருக்குது, இழிவுகள் இருக்குது, என்னை சார்ந்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க, இழிவுக்கு உள்ளாகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இஸ்லாம் சமூகத்தில் கொடுமைகள் இருந்தால் இஸ்லாம் சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கேட்பார்கள், அதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை, அதுக்கான தேவை எனக்கு இப்போ ஏழை. கோட்சியை பற்றி பேசுகிறவங்க, வீர சபாக்கரை பற்றி பேசுகிறவங்க ஏன் ஆரிய சமாஜத்தை உருவாக்கின தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை பற்றி ஏன் பேசுறதில்ல? அல்லது விவேகானந்தருடைய பிரச்சனை கூட ஏன் அவங்க பேசுறதில்ல? அவரும் அடிப்படையான ஒரு ஹார்ட் கோர் இந்துத்துவ ஃபோர்ஸ் தான், அவர் அடிப்படைவாதி தான், அவர் இந்து அடிப்படைவாதி தான், அவர் இந்து மதத்தில் உள்ள சீர்கேடுகளை சுட்டி காட்டினாரா இல்லையா? ஏன் அவங்க இவங்க பேச மாட்டேங்கிறாங்க?